यूनिट टू एक्सरसाइज 2.9 ला फोर्थ सम इंटीग्रल 0 टू पाई बाय 2 सो नमक फंक्शन है ना साइन पावर ला 7 साइन पावर 7 एक्स बाय साइन पावर 7 एक्स प्लस कॉस पावर 7 एक्स विथ रिस्पेक्ट टू एक्स सो कुत्र कर फंक्शन हमें ना निर्धारण आई निर्धारण करों सो ये पर नमक लिमिट्स पाता अभी ना जीरो टू पाई बाई टू निर्के सो नमक लिमिट्स अंदर जीरो टू पाई बाई टू कुतना हमें ना ना प्रॉपर्टी अप्लाई पर नमक पढ़ी चाहे प्रॉपर्टीज ऑफ डिफरेंट इंटरवल्स लाम जीरो टू ए निर्धारण नमक एफ ऑफ एक्स विथ रिस्पेक्ट टू एक्स कुतर ना अभी ना நாம அதை எப்படி எடுத்துப்போம் அப்படினா 0 டு a தான் அந்த f ஆஃப் x க்கு பதிலா நாம என்ன அப்ளை பண்ணனும்னா a - x அதாவது இங்க என்ன வந்து நமக்கு லிமிட் அப்பர் லிமிட் இருக்கோ அந்த அப்பர் லிமிட் வேல்யூ எழுதி a - x வித் ரெஸ்பெக்ட் டு x னு எழுதுவோம் சரியா சோ இதான் நம்ம படிச்சது சோ அத இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க லிமிட்ஸ் 0 டு π/2 னு இருக்கு சோ அப்ப நாம என்ன பண்ண போறோம் இங்க கொடுத்திருக்கிற ஃபங்ஷன் நாம என்ன பண்ண போறோம் i = to सो इत वो ईक्वेशन नंबर वन सो ईक्वेशन नंबर वन सो इत एफ ऑफ एक्स ना एफ ऑफ ए माइनस एक्स मोड़े अद्क लिमिट्स जीरो टू पाई बाय टू सो नमक साइन पावर एक्स एक्स बदला ए माइनस एक्स अपर लिमिट सो इन अपर लिमिट वो नमक पाई बाय टू अब पाई बाय टू माइनस एक्स अदार एक्स एंगा अगर नाम अप्ले पड़ पड़ो पाई बाय टू माइनस एक्स पाई बाय टू माइनस एक्स प्लस कॉस पावर सेवन पाई बाय टू माइनस एक्स சரியா சோ அதுமே நமக்கு என்ன தெரியும் sin 90 θ 90 டிகிரி மைனஸ் θனா நமக்கு cos θ அதே மாதிரி cos 90 டிகிரி மைனஸ் θ வந்து நமக்கு sin θ சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த sin 90 மைனஸ் θ சோ அதே மாதிரி இங்க pi/2 மைனஸ் x இருக்கு சோ pi/2 மைனஸ் x சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த pi/2 x பதிலா நான் என்ன அப்ளை பண்றேன் cos வேல்யூ அப்ளை பண்ணலாம் இங்கேயும் cos வேல்யூ சோ sin pi/2 மைனஸ் x நாம என்ன எழுதிக்கலாம் cos sin எழுதிக்கலாம் சோ அப்ப லிமிட் வந்து 0 டு pi/2 cos பவர் sin x கிடைக்குது cos பவர் 7x அதே மாதிரி இதுவும் நமக்கு என்னவா மாறிடுது cos அப்படினு மாறிடுது அப்ப cos பவர் 7x இது வந்து sin ஆ மாறிடுச்சு அப்ப sin பவர் 7x சோ இது நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கறோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 சோ இப்போ நமக்கு ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 சோ இப்ப கொடுத்திருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் நாம என்ன பண்ணப் போறோம் ஆட் பண்ணப் போறோம் ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 சோ ரெண்டு ஈக்குவேஷன் நாம ஆட் பண்ணனா நமக்கு ஃபர்ஸ்ட் i இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு ரெண்டு i இருக்கு சோ இங்க ஒரு i இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 ல இது நமக்கு ஒரு i சோ அப்ப 2 i's கிடைக்குது சோ அதே மாதிரி கேப்பிட்டல் i அதே மாதிரி இது ரெண்டையும் நாம ஆட் பண்ற ஃபங்ஷன்ஸ் நாம ஆட் பண்ணப் போறோம் அப்ப லிமிட்ஸ் 0 டு pi/2 இது வந்து நமக்கு sin பவர் 7x பை sin பவர் 7x பிளஸ் cos பவர் 7x வித் ரெஸ்பெக்ட் டு x அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனோட ஃபங்ஷன் வந்து 0 டு pi/2 cos பவர் 7x பை cos பவர் 7x பிளஸ் sin பவர் 7x சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சோ இப்ப 2 i's நாம ஆட் பண்ணும்போது 2 i னு கிடைக்குமா அதே மாதிரி இங்க நமக்கு லிமிட்ஸ் வந்து சேமா இருக்கு சோ 0 டு பை பை 2 இருக்கு 0 டு பை பை 2 இருக்கு அதே மாதிரி டினாமினேட்டர் செக் பண்ணா sin பவர் இங்கயும் sin ஒரு cos இருக்கு சோ அப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா ஒரே லிமிட்டா எழுதிக்கிறோம் 0 டு பை பை 2 னு அதே மாதிரி டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால sin பவர் x sin பவர் 7x plus cos பவர் 7x அப்படி எடுத்துக்கறோம் சரியா சோ அதே மாதிரி நியூமரேட்டர்ஸ் இங்க நாம என்ன பண்றோம் டினாமினேட்டர் சேமா இருக்கறதால நியூமரேட்டர்ஸ் நாம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்ப sin பவர் 7x + cos பவர் sin x அப்படி எடுத்துக்கறோம் சோ இப்போ நீங்க பாத்தீங்கனா இது ரெண்டுமே எப்படி இருக்கு வேல்யூ வந்து சேமா இருக்கு அப்ப இதனோட வேல்யூ வந்து நமக்கு 0 டு pi/2 சோ அப்ப நமக்கு இங்க வெறும் dx மட்டும் தான் இருக்கும் சரியா சோ அப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா 2 i ன்னு இருக்கு சோ இதனோட நமக்கு இன்டெக்ரல் பார்த்தோம் அப்படினா நமக்கு x அப்படினு கிடைக்கும் அப்ப லிமிட்ஸ் வந்து 0 டு pi/2 இது வந்து 2 i சோ இப்போ நமக்கு சோ இது நம்ம லிமிட்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் நமக்கு என்னது pi/2 லோயர் லிமிட் 0 அப்ப pi/2 மைனஸ் 0 சோ இப்போ இதனோட pi/2 மைனஸ் 0 னா நமக்கு pi/2 தான் கிடைக்கும் இப்போ எனக்கு இன்டெக்ரல் வேல்யூ வேணும் சோ அப்ப இன்டெக்ரல் வேல்யூ வேணும் அப்படினா i = pi/2
இன்ட்டு இது 1 பை 2 மாறும் இங்கே 2 பை 1 மாதிரி இப்போ இந்த பக்கம் வரும்போது 1 பை 2 அப்போ எனக்கு பை பை 4 கிடைக்கும் 2 டூ சார் 4 கிடைக்கும் அப்போ நமக்கு இதனோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஐயோட வேல்யூ பை பை 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டகிரல் 0 டு பை பை 2 சைன் பவர் 7 எக்ஸ் நெக்ஸ்ட்டு சைன் பவர் 7x ப்ளஸ் காஸ் பவர் 7x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு என்ன கிடைச்சிது பை பை 4 ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ நீங்கள் அழகாக பென்சிலில் தான் பாக்ஸ் போடுங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் தேங்க்யூ